பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வர்களுக்கானது. இலக்கணம் தமிழில் எச்சம் பார்க்க போகிறோம். எச்சம் கயல் வெளி படித்தால் கோதை சென்றால், இத்தொடர்களில் படித்தால் சென்றால் என்பன வினை முற்றுகள். படித்தால் சென்றால்ன்றது வினை முற்று. இவ்வினை முற்றுகள் சில இடங்களில் ஆள் என்னும் விகுதி குறைந்து படித்த சென்ற எனவும் படித்து சென்று எனவும் வரும். ஸோ அந்த மாதிரி படித்த இந்த மாதிரி வந்த இச்சொற்களில் பொருளில் முற்று பெறாத முழுமையடையாத வினை சொற்கள் ஆதலால் எச்சம் எனப்படும். ஸோ முழுமை அடையலை அப்படின்னா அது எச்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அல்லது வினை முற்றின் ஆள் விகுதி குறைந்து நிற்கும் சொல்லே எச்சம் எனப்படும். ஸோ உதாரணம் பார்த்தா புரியும். பெயர் எச்சம் ஃபஸ்ட்டு, எச்சத்தில் பெயர் எச்சம். படித்த கயல்விழி சென்ற கோதை. ஸோ படித்த சென்ற என்னும் முற்று பெறாத எச்ச வினைகள் கயல்விழி கோதை என பெயரை கொண்டு முடிந்ததால் அவை பெயரச்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ படித்த கயல்விழி சென்ற கோதை பெயரை கொண்டு முடியுது, அதனால் வந்து இது வந்து பெயரச்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது ஒரு எச்சவினை பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம். ஒரு எச்சவினை பெயரை கொண்டு முடிந்தால் ஒரு எச்சவினை பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம். ஸோ இப்பெயரச்சம் கால வகையால் மூ வகைப்படும். இறந்த கால பெயரச்சம் படித்த கயல்விழி சென்ற கோதை இறந்த காலம். நிகழ்கால பெயரச்சம் படிக்கின்ற கயல்விழி செல்கின்ற கோதை. எதிர்கால பெயரச்சம் படிக்கும் கயல்விழி செல்லும் கோதை. இது தெரிநிலை பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் என இரு வகையாக பிரிக்கலாம். ஒன்றாவது தெரிநிலை பெயரச்சம் பாருங்கள். வந்த பையனை பார்த்து கண்ணன் என்றான். இத்தொடரில் வந்த என்பது பையன் என்னும் பெயரை கொண்டு முடிவதால் இது பெயரச்சம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். வந்த பையன் இது பெயரச்சம். செய்த செய்கின்ற செய்யும் என்பன முறையே முக்காலத்திற்கும் உரிய பெயரச்ச வாய்ப்பாடுகள். இவை முக்காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டி செய்பவன் முதலான ஆறும் எஞ்சி நிற்கும். இவை உடன்பாட்டிலும் எதிர்மறையிலும் வரும். ஸோ உண்ட இளங்கோவன் பார்த்தீங்கன்னா செய்பவன் இளங்கோவன். கருவி களம், நிலம் வீடு, செயல் உண்ணுதல், காலம் இறந்த காலம், செய்பொருள் சோறு. ஸோ உண்கின்ற இளங்கோவன் உண்ணும் இளங்கோவன் என நிகழ்காலம் எதிர்காலம் காட்டும் பெயரச்சங்களையும் மேற்கண்டவாறே பொருத்தி காணலாம். உடன்பாடு எதிர்மறை பாருங்கள். உண்ட இளங்கோவன் உண்ணாத இளங்கோவன் இது எதிர்மறை. உண்ட இளங்கோவன்றது உடன்பாடு, உண்ணாத இளங்கோவன்றது எதிர்மறை. ஸோ குறிப்பு பெயரச்சம் பாருங்கள். காலத்தையோ செயலையோ உணர்த்தாமல் பண்பினை மட்டும் உணர்த்தி நின்று பெயர் சொல்லை கொண்டு முடியும் எச்சம் குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். காலத்தை செயலியை உணர்த்தாமல் பண்பு மட்டும் உணர்த்தி நிற்கின்ற பெயர் சொல் குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நல்ல பையன் இத்தொடரில் நல்ல எனும் சொல் காலத்தையோ செயலையோ உணர்த்தாமல் அவன் நல்லவன் அப்படின்ற அந்த பண்பு மட்டும் உணர்த்தி நின்று பயிற்சலை கொண்டு முடிஞ்சுக்குது. அதனால் இது வந்து காலத்தை, அதாவது இன்று நல்ல பையன், நேற்று நல்ல பையன், நாளையும் நல்ல பையன்தான் குறிப்பால் உணர்த்தும். உடன்பாடு எதிர்மறை எப்படி சொல்கிறான்னு பாருங்கள். நல்ல மாணவன் தீய மாணவன். உடன்பாடு அப்படி நல்ல மாணவன், தீய மாணவன்றது எதிர்மறை.